சந்திக்கணும். நாடக உலகத்தில் சகலகளா வல்லவன் என்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் எந்த டான்சராக இருந்தாலும் சரி சந்தித்து பார்ப்பேன், மோதி பார்ப்பேன் என்று உறுதி கொண்டிருக்கும் சம்பங்கடம் சண்முக ராஜா. சண்முக ராஜா தானே, நீ எத்தனை ராஜாவாக இருந்தா எனக்கு என்ன பக்கா மக்கா, நீ முடியாமல் இருந்தாலும் ஓ நோனி அக்காம நான் உள்ள போறதில்லை. 40 நாளாக நீ என்னை சந்திக்கல, நீ ஆடுற ஆட்டம் உன் ஆட்டம் எதில் போய் முடிஞ்சிருக்கு? அடே கிழட்டு தாயலி மையனே, சிவனே நீ இருந்துக்க உன்னை கொண்டே விடுவேன். கொலைக்கேசில என்னை உள்ள தள்ளி விட்டுறாதடா. ஆமாம், ஞாபகத்தில் வச்சுக்க, நல்லா இருக்க பக்கம்தான் இருக்கு, ரொம்ப தொலைவில் இருக்க பக்கத்தில் தான் இருக்கு, கழுத்தை அறுத்து விட்டு போடுவேன் மாணி மகனே. ஆமாம், அங்கே வந்து டப்பு டப்புன்னு நடிச்சுப்பிட்டு இங்கே எவ்வளோ அமைதியாக சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு காத்து பார்த்து தூத்தி விடணும் காலை நேரம்.
படித்தான் சட்டியை உடைச்சுட்டாரா நூறு நாள் வேலைக்கு போகிறது மாதிரி வாங்க நல்லா அருமையாக பாடுனீங்க. உங்கள் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் திறமையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன கடவுள் என்ன கண்டார ஒளி கண்டெடுத்த அவசரம் என்ன அவசரி பேல யார் அவசரின்னு யாரடா போடாங்கிற தூக்கி போட்டு பொச்சிலே மிச்சு விடுவேன். கடவுள் என்னும் கண்டு பிளஸ் அறவே பிளஸ் ஓழி கிடக்குது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நாங்க படுத்தா உனக்கு வாழ்க்கைய மோச்சம் இல்லனா உனக்கு வீச்சம் தான், யாகத்துல வச்சுக்க. நீங்க படுத்தா மோச்சம், ஆமா நாங்க இருந்தா தான் நீங்க வாசம். என்னத்த நீ இருந்து கிழிச்ச, நாங்க இல்லாத வீச்சம். நீ என்னத்த இருந்து கிழிச்சன்னு கேட்டேன். இருந்து கிழிச்சையா? ஆமா. இது என்னது? இது சிவபெருமான் மம்பட்டி மண்மட்டி. ஆமா. இது யாரு தெரியுமா? அவர் சிவன். இது யாரு? அது சக்தி. சக்தி? ஆமா. சிவன் எப்படி இருக்காரு? நீண்டு நெடுந்தூரமா இருக்கிறாரு. நீங்க எப்படி கிடக்கிய? நான் மல்லாக்க கிடக்குறேன். அதுல யாரு ஓட்டு இருக்கிறது? சிவபெருமான் ஓட்டுறாரு. நாங்க ஓட்டுனாத்தே உங்களுக்கு வாசம். அவர் நல்ல மனுஷன், சக்தியை வச்சு ஓட்டுறாரு. நீ எவ்வளவு வச்சு ஓட்டுறான்னு யாருக்கடா தெரியும்? நீ சித்தாளு, நீ கொத்தனாரு. ஆமா கொத்தனாரு. எப்படி இங்க இருப்பேன்? எப்படி இப்ப மேல நிப்ப தூக்குண்டோட மூணு? ஆமா மட்டக்கம்பு மட்டக்கம்பு கரண்டி தூக்குண்டு மூணோட நிப்பேன். நீ ஒரு சாமான, நான் சித்தாளு, என் சட்டியை ஏந்திக்கிட்டு உன் குண்டா பாத்துக்கிட்டே நிப்பேன். நீ மாட்டிய மண்டைய போட்டுருவே.
என்ன செய்யணும் உட்காரியா உட்காரியா தம்பி, நாடகம் கெட்டு போயிருமியா? தள்ளி உட்கார், நீ ஒரு ஆள் தான் இப்ப பண்ற. பொறுமைக்கு இலக்கண வகுத்துபலே ஆண்கள், பொறுமையின் பொக்கிஷமே பொம்பளை நாங்க தாங்க. என்ன சாதனை பண்ணிருக்கோம்? நீங்களே எல்லா சாதனையும் பண்ணும்போது நாங்க ஒத்த சாதனையா நாங்க பண்ண மாட்டோமா? உங்களை பெக்கிறதே ஒரு சாதனை தானே. அப்படியா? ஆமா, நாங்க பெக்கிறதுக்கு முதல் மூல காரணமே நாங்க தான். மூல காரணம் கிழிச்ச முதல்ல எங்கத்த மூல காரணம் கொடுக்குற? ஒரு கட்டிங் அடிச்சோன்னா மட்ட மல்லாக்கப்படுத்த கிடக்குற, உன்னை சுற்றி நாலு நாய் நக்கிக்கிட்டு கிடக்குது. மூலகாரணம் எங்கே கொடுத்து பிடுங்குற முதல்ல சொல்ல முதல்ல. உன்னை மாதிரி ஆண் பாதி பெண்கள் பாதியாக பெத்து எடுக்கிறத இந்த பெண்கள் தான் ஞாபகத்தில் வச்சு. நீங்கள் பெக்க தாங்க முடியும், பெக்கிறதுக்கு மூல காரணம் யார்? மூல காரணம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தால இருக்கிறாருல, அவரை பெத்தது ஒரு தாய் தான். தாய் தாங்க. இந்த மேடையில் நின்று ஆடுறோம்ல, ஆமாங்க. இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க ஆண்மகன் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஆம்பளை தானே? ஆமாங்க. ஒரு பொருளை மேல தூக்கி எறிங்க, கீழே வரும். ஆமா, புவியீர்ப்பு விசை. சார் ஐசக் நியூட்டன். சரி, அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தான். ஆமா, முத முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போன ஆம்ஸ்டங் ஆல்டரேன் யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? ஆமாங்க. அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவரையா 32 கிராமத்தை எழுதி கொடுத்தாருல, அவரும் ஆம்பளை தானே? ஆம்பளை தானே. நாங்க இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம்ல, இந்த மேடையில நின்று பாடுற இல்ல, அதுக்கு சுதியோட வாக்குறது யார்? வாசிக்கிறது பெட்டி ராமதாஸ். அன்பு மாப்பிள்ளை ராமதாஸ். அவரும் ஆம்பளை தானே? ஆம்பளை தாங்க. நீங்க என்ன சாதம் பண்ணி எல்லாரும் ஆம்பளை 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 ஆம்பளைன்னு சொல்லி ஆம்பளுக்கு ஊக்கத்துவ ஊற்றியல மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே, பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவரை பெத்தெடுத்தது இந்திராணி அம்மையார். அவங்க ஒரு பெண்மகள் தானே. அதே மாதிரி ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தானே. இந்த சண்முகராஜ் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் உன்னுடைய தாய் தானே. உண்மை. ராதா செல்வி நிற்கிறதுக்கும் ஒரு தாய் தானே காரணம். அப்போ பொம்பளை எல்லாமே இத்தனை ஆம்பளை நீ வந்துட முடியுமா? நான் கேட்குறேன் உன்னை சொல்லு. கண்கண்ட தெய்வம் என் கணவரை தவிர எந்த ஆணை ஏறதுக்குள்ள பார்க்க மாட்டாங்க. பாருங்க, கைய தூக்கத்த முதல்ல. ஐயா பாருங்க, தூக்கத்த கையா தூக்க மாட்டாங்க. ஐயா ஐயா, பா தூக்கத்தா பூரா ஸ்டெப் நீ கேஸ் ஏவல படுத்து விட்டு போய் ராமே. கருமேக கூந்தலுக்கும்
அடிகாரி மேக கூந்தலுக்கும் கால் கொலைச்சு சத்தத்துக்கும் அடி உன் கால் கொலைச்சு சத்தத்துக்கும் அடி வடியாம வடி தடி அடி வடியாம வாங்கி குடி. எனக்கு பாதி ராமதாஸ் பாதி சத்தத்துக்கு மைக் எங்க இருக்கு? மைக் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஏன் மைக்கில் பாடுவேன். கொஞ்சம் நைவா செய்யுங்க, லப்லப்லும் செய்யாதே. எனக்கு ஏன் இப்படி முட்டுற? நைவா இந்தா சொல்லித்தரேன் பாருங்க. ஏ சிஞ்சினு கால் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடிதா மேலே வீட்டுல போத்தவே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இருக்கட்டும். அதனால
சாப்பாடு நல்லா கொடுத்தீங்க. உங்க லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்கள அனுப்பிடுவோமா? கண்டிப்பா. நம்ம நந்தவனத்துல என்னென்ன ஆடணுமோ அப்படி ஆடிடுவோம். வாட் இஸ் யுவர் நேம்? பேரு சரசு. ஓகே, பேர் சரசு. ஏய் சரசு, ஏய் சரசு. ஏய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லாச்சு. எங்க இருந்து திரியறப்ப? நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேர் சொக்கு. என் பேர் ஜக்கு. மாட்டு மதன். உங்க பேரு? தள்ளு சேராசு. தள்ளிட்டாங்கடா பூரா குளசாமி வேறாவே இருக்கவே. பேரு வேற பேர் வைங்க. வேற பேர் வைங்க. என்ன பேரு? என் பேரா? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? போ. அப்படின்னா என்ன? பொன்னம்பளம். பொன்னம்பளம். என் பேரு பொன்னுத்தாயி. 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 என் பேரை மாத்திட்டு. என்ன? ஓ பிரியா. ஓ பிரியா. ஆமா. நீங்க? என்ன? என் பேர் ஓ பொம்மை. ஓ பொம்மையே. வேணாம்யா. எல்லா பேர் வாங்க. எல்லா பேர் வாங்க. எல்லா எல்லா பேர் வரங்கடா. என்னடா பூதி வேற கணக்கு? அத்தடி வரிசையால கூப்பிடுறேன். உண்மையான பேரை சொல்லுங்க. உண்மையான பேர் ராதா செல்வி. உங்க பேர்? மை நேம் இஸ் சண்முகராஜா. ஓ, அந்த சண்முகராஜா நீங்க தானோ? ஆமாங்க. பரவாயில்லைங்க. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி? கல்யாணம் பண்ணி. கல்யாணம் பண்ணி? கடே கடைசி வச்சு கண்கலங்காம காப்பாத்துவீங்களா? சண்முகராஜா, உங்கள்ட்ட ஒரு உண்மையை கேட்கலாமா? கையை கீழ விட மாட்டீங்களே? ஏன்? 27 வருஷமா உன்னைக்காவது கையை விட்டு சோறு சாப்பிடுற கையை அதை போய் விடுவோம். விட மாட்டீங்களா? நீ நீ அனுமதிச்சா நீ எந்த கையை விட வேணாம். கையை பத்திரமா வச்சுக்கோ. போதும். முதல்ல உங்களுடைய காதல் எப்படி சொல்லுங்க பாப்பா? நான் சொல்றேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? அருமையான காதல். அந்த பூ மாலை பொழுது நீ Oh,
உங்களுடைய காதலமா? உங்களுடைய காதல் எப்படியோ அதே மாதிரி என்னுடைய காதலையும் சொல்லுங்க. சொல்லாம் இருக்கு சொல்லவ. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போட பெண் ஒருத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போட பெண் ஒருத்தி, ஆதவனே தேடி வந்தால் கண்ணி கண்ட மயில் இல்லாதே ஆசையிலே எம்
உடம்பிட்டு
வள்ளியாக வேடம் தாங்கி நடிக்கும் சகோதரி சக்தி பாரதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கருதப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டி அலுவலர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு தந்தையர் எஸ்பி கோட்டையை சேர்ந்த காளிமுத்து அப்பா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுதடுத்து நல்விருந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வானர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமறை செய்வது என்பது எளிதல்ல. சரதாரிய விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றியை கொள்வதனால் குலைகடல் விருப்பதுண்டோ புலவர தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றியை கொள்வதனால் நெவிழ்வது பெரிய குற்றம். சரதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனமென்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கின்ற தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து பந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் நம்பியே என்னுடைய தண்டை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும் குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் ஏழு உடன்பருவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவோர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசை தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பண்ணுக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன்.
முருக பெருமானை வணங்கி விட்டாலும் அவன் தன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றம் அழிக்கும். மாறி காளி நீலி இதிரி சூழி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் புத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயவளை ஓம் கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களைபுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. நீங்கள் வாசித்த வாசிப்பெல்லாம் அருமையாக இருக்கின்றது எடுத்துக்காட்டும் வகையில் ஒலிபெருக்கி அமைத்தேன்னு கைதட்டியிருக்காங்க உங்களுக்காக ரொம்ப அருமையாக வாசிக்கிறீங்கன்னு அதனால் கைதட்டிய அன்பு அண்ணனுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். இல்லாமல் கைதட்ட முடியாமல் உங்கள் வாசிப்பில் மெய் மறந்து உட்கார்ந்து மூஞ்சி அப்படி வச்சுட்டு சொல்கிறேன் இது அழகிலும் மயங்கின மாதிரி தெரியலையே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கரண் நினைவு விதைக்கப்பட்டுள்ளதாம் திரையலுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விதட்டம் என்பது அப்பா எக்கோ போடாமலே உங்க ஒளிபதிக்கு நல்லா இருக்குனே எக்கோ ஒண்ணு வேணாம் ரொம்ப அருமையா அமைச்சு கொடுத்தது அன்பரசனா நம்ம பகுதியா சரி சரி அருமை அமைச்சிருக்கீங்க அன்புள்ளங்களுக்கு மானாமதுரை
அதைத்தானடா நானும் சொன்னேன். அப்புறம் கீழே சாக்குள்ளு சொன்னாங்க. மானா மதுரைங்கிற இப்போ ஓய மதுரைக்கு போற மானா கீழே சாக்குள்ளுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம பகுதியான்னு கேட்டு நம்ம ஊரை தாண்டி தானே போகணும். பார்ட்டி பண்ணுவது நீங்க போவீங்கப்பா இந்த வம்புக்கே வல்ல நேரத்தில் காவலுக்கு போடும். நீங்கள் அப்பா சொல்லியிருக்காரு உங்களை எல்லாம் கூட்டிட்டு நான் வரவே இல்லையடா. இருக்காங்க இருக்கட்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் கூட காவலுக்கு துணைக்கு வரணுமா? இப்படி துணைக்கு எல்லாரும் கூட சேர்ந்து காவலுக்கு போயிலே இப்படி சொல்லிவிட்டாங்களே. தனியாக தனியாக போயிருந்தா என்னென்ன சொல்லுவாங்க அதை சொல்லுங்க முதல்ல. இருக்கட்டும், யார் என்ன போற்றுவார் போற்றுதலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும். எல்லோரும் அவனுக்கே இடத்துல உலகம் ஆயிரும் சொல்லட்டுமே. நீதிபதி கண்டிப்பா நம்ம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அதனால இந்த தலைவர் எதுக்கு வந்தாராம் இப்படி தூங்குறதுக்கா? சரி சரி, அந்த குடுப்படம் உனக்கு மட்டும்தான்ப்பா இருக்கு. ஆனால் இந்த காவலை பார்ப்பதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மீண்டும் வணங்கலாம்னு. ஏன்னா அந்த செலவு ராடு இருக்காடா தம்பி, ஒரே படம் போட்டு ஆளை காலி பண்ணி அப்படி சொல்லுங்க. ஆளை காலி பண்ணுற அளவுக்கு வந்து நிக்கிறேன். அடிச்சாலும் திரும்ப பத்து பேர்த்த அடிச்சுட்டு தான் அடி வாங்க. உடம்புக்கு 100 அடி வாங்கினாலும் வாங்கலாம், திரும்ப நம்ம 10 அடியாவது கொடுக்கணும். அதெல்லாம் ஒழுங்கா பேசி பழகு. ஏன்டா எலும்பூத்தி பயலு, நீ அண்ணன்டனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தங்கச்சி இல்லாம அவன் என்ன விட 4 வயசு மூத்தவன். நீ வேற அப்பதான் சொல்ற பாக்க எலும்பு நாட்டா சொல்ல முடியுமா? அது பாருங்க, ஆம்பளை பிள்ளை அப்படி இருக்கு, பொம்பளை பிள்ளை ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா கட்டி கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் அந்த நிலைமை தானே. பெண் பிள்ளைங்க சீக்கிரமாவே பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க. ஆம்பளை பிள்ளை அப்படியா? அது வினயம் வினய விஷம், உடம்புலாம் விஷம், அதனால அப்படித்தான் இருக்கும். அதனால காவலை பா ஐயா காவலுக்கு போறேன். நீங்களா வரீங்களா இல்லையா? எங்கேயோ போவா? அட பாவி பையில, காவலுக்கு தாண்டா போக முடியும். அதனால இந்த இடத்துல எப்படி எல்லாம் முருகன் நினைத்தேன் காத்திருக்கேன்னு. அந்த முருகன் எப்படி வருவார் தெரியுமா? என்னை பார்ப்பதற்காக அது வாராண்டி வாராண்டி வேலைந்து ஒரு தென் அம்மம்மா ஏதேதோ சொன்னான். ஒரு மீது ஆனம்
செய்தாங்க. இப்படிலாம் முருகனிடம் வரவேற்க வேண்டும். அந்த கண்ணனை ஒரு முறையாவது என்னுடைய கடைக்கன் பார்வையாவது படமுறை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை, கண்ணனுண்டு என்னாலும் நம்பாழ்வில் கவலையல் என்ற வாக்கியத்திற்கு இணங்கியவாறு வேலும் மயிலும் மல்லாசி புரியமாக அமைந்தாலும் வேலவனை நினைத்து இவ்வேளை வேலை ஏந்தி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டும். காலம் அறிந்து நடக்காதவன் கோழி இழந்து குரங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னார்கள். அருவம் உருவமாகி அனாதையா பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேனியாக கொண்டு கருணைக்கூர் முகங்களாலும் கரங்கள் பணிதன்னும் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தனன் உள்ளவமை என்று சொன்னாரிலே உதித்த எம்பெருமானை காண்பதற்கு இந்த பூவெல்லாம் எடுத்தவனுக்காக ஒன்று ஒன்றாக மல்லிகையே எனக்கு குடாத்திற்கு சேர்ந்த அன்பு அண்ணன் அன்பில் பிடித்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணனுக்கு நன்றி. காலையில் திரும்பி கட்ட மாட்டேனே. அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே மலர்களை எடுத்து சூடிக்கொண்டே இருந்தாலும் அன்பு தெய்வமான தேசியம் தெய்வீகம் சேர்ந்த அன்பு திருமகனாரே வணங்க வேண்டும். அப்பேற்பட்ட தன்மையில் அப்போ அந்த பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்காக நிறைய பாடல்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதில் பசுமோனுக்கு சென்று வரலாமா ராமாயி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, ஏன் ராமாயின்னு சொல்கிறாங்க? ராமாயி தான் அந்த ராமாயி யாருன்னு தெரியணும்ல. பரவாயில்ல, வரலாறுல தெரிஞ்சிருக்காங்க அண்ணன். யார் அப்படின்னா திருப்பூரில் கொடிகாத்த குமரன் ஒருத்தர் சுதந்திரத்தை அந்த கொடியை காத்துக்கிட்டே இறந்தார்ல, அவரோட மனைவி பேர் தான் ராமாயி. இந்த ராமாயி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் சென்னை இப்போ உள்ள சென்னை அந்த சென்னையில் வந்து அவருடைய உறவினர் வீட்டில் போய் தங்கியிருந்தாங்களாம். ஐயா என்ன பண்ணியிருக்காரு, சென்னையில் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு வழக்கில் வந்து பார்ப்பதற்காக ஒரு வழக்கறிஞரை பார்ப்பதற்காக சென்றிருந்தாங்களாம். இந்த வழக்கறிஞர் வந்து யாருன்னா ஐயர் பிராமணர், அவங்கள பார்ப்பதற்காக. அவர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் அவ்வளோ தொலைலேருந்து வந்திருக்கீங்க,
நீங்கள் என்ன இப்படி தனியாக இங்கே பார்த்துட்டு போகிறதா? வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டை பொம்பளையெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஐயா வளைச்சிட்டு போனாங்களாம். வீட்டுக்கு போனது பாருங்கள், எல்லாம் உபசரிப்பெல்லாம் நல்ல தடப்படலாம் நடந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வீட்டில் ஆம்படையாக இருக்கால வீட்டில் மனைவி கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா இங்கே வாங்க அப்படின்னு. ஏன் என்னம்மா அவங்கள இப்படி திரும்பி உட்கார சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். ஏன் என்னாச்சு அவங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த பக்கமாக திரும்பி உட்கார சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் வந்து சொல்லிருக்காரு, ஐயா இந்த சேர் இங்கிட்டு திருப்பி போட்டு அந்த முகமாக பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இங்கிட்ட உட்காந்து என்னாச்சு? இல்லை ஒரு அம்மா அவங்கள பார்க்கணும்னு அங்கே கதவு நீம்பல் அந்த இடையில இருக்குல்ல, அதில் வந்து பார்க்கணும் ரொம்ப நேரமாக அவள் பார்த்துட்டுருக்காங்க. உங்கள் பின்புறம் தான் தெரியுதான் முகம் தெரியாது, அந்த முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணும்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்களாம். யார் அந்த அம்மா அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்களா, இந்த மாதிரி கொடிகாத்த குமரன் ஐயாவோட மனைவி, ஏன்னா அவர் இறந்து போனதுலேருந்து நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க திரும்பி உட்காருங்கன்னு சொன்னா. என்னங்க எப்பேற்பட்ட கொடிய காத்து இறந்த சுதந்திரத்தில் வீரம் மரணம் அடைந்தவரோட மனைவி என் முகத்தை பக்கத்து ஏன் அப்படி தனியாக நினைக்கிறாங்க, முன்ன வர சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லை அந்த அம்மா கணவர் இறந்தனால நல்ல காரியத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க, உங்கள் முகத்தை முழிக்கக்கூடாதுன்னு அப்போல்லாம் அந்த வழக்கம் இருந்தது. யாருமே பாருங்கள் கணவனை இழந்தவர்கள் குழந்தை இல்லாதவர்கள்லாம் ஒரு பெரியவங்க வேலைக்கோ வெளியிலே செல்லும் பொழுது வெளியில் முன்னாடி வர மாட்டாங்க, தானாகவே ஒதுங்கி நிற்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் அவங்க வாட்டுக்கு போனாங்கன்னா நம்ம வாட்டுக்கு போகணும்னு போகிறாங்க, அதனால் வரக்கூடாதுன்னு நினச்சி மறைஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னாங்களாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்னை பெற்ற தாயாக இருந்தால் அப்படின்னு ஒதுக்கி பார்ப்போனா வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லி அவர்களுக்கான எல்லா சக மரியாதையும் செய்து விட்டு சொன்னாங்களாம். உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு நினைக்காதீங்க, பசுமொன்னில் இந்த ஒரு பிள்ளை இருக்கு, உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டு சொல்லி அனுப்புங்க, உடனே வந்து செய்கிறேம்மா அப்படின்னு அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்து விட்டு வந்தாங்க. அதனால தான் அந்த பெண்மணி பேர் ராமாயி. ஒரு பாடல் பாடினா கூட அந்த ராமாயி விராயின்லாம் சொல்லுறாங்களே, அந்த பெண்மணி பேரை வைத்து தான் அந்த ராமாயின்னு சொல்லப்பட்ட பாடம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பெண்மணிக்கும் ஒரு பெருமை கொடுத்து ஐயாவோட பெண்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா இரு கண்கள் அப்படின்னா தாயும் தங்கையும் போல் அப்படி பெண்களை பார்ப்பாங்களாம். அப்பேற்பட்ட தன்மையில் இங்கே தன்னுடைய தாய் பெற்றெடுத்து 6 மாதம் கழித்து இறந்து விட்டதுனால் இந்த தாயே தொட்டு தழுவாத இந்த உடம்பை எந்த ஒரு பொண்ணும் தொடக்கூடாது அப்படின்னு திருமணமே வாழ்நாள் முழுவதும் செய்யாமல் வாழ்ந்த அன்பு திருமகனார். அதை காட்டிலும் வெளி மாநிலத்தில் இன்றும் பாருங்க கருப்பு அந்த விரிப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெண்களோட கூந்தலில் மிதித்து தான் இறங்கக்கூடிய வழக்கம் இருந்தது. என்னது என் வீட்டு பெண்களெல்லாம் ராணி போல நாங்கள் பார்ப்போம் எங்கள் தமிழ்நாட்டில், அது எவ்வளோ மதிப்போம், ஆனால் இங்கே பெண்களோட கூந்தலை மிதிச்சு இறங்குறதா அப்படின்னா அந்த ஊருக்கே நான் வரல அப்படின்ட்டார். அதில் இருந்த சிகப்பு விரிப்பு அப்படின்றது அந்த ஊரில் வழக்கமாக கொண்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட தன்மை, பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர். ஒரு மீசை என்பதையே ஒரு பெண்ணுக்காக எடுத்து தன்னுடைய ஆணாதிக்கத்தை நிலைநாட்டியவர். முருகன் போல் தென்னாட்டில் பிறந்த தென்னாட்டு கலைமகன் அப்படின்னு பெருமை பெற்ற அன்பு ஐயாவோட திருப்புகளை பாடிவிட்டு அன்பு தோழிகளை சந்திக்கலாம். சிங்கம் போல் செல்ல நடை அழகன், சிங்காரம் சிங்கம் போல் செல்ல நடை அழகன், சிங்கம் போல் செல்ல நடை அழகன், சிங்காரம் மனதை கச்சழகன், தேவன்மகன் புகழை பாடுவோம் ஞானத்தேகம், தேவன்மகன் புகழை பாடுவோம் ஞானத்தேகம். I'm gonna take a check again.